قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. إنمك الله نلديارغلين. முஃமின்களுடைய பண்புகளை பற்றி நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஐந்தாவது பண்பாக முஃமின்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், விபச்சாரங்களின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் முஃமின்களுடைய சில பண்புகளை அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு பண்பு தான் என்ன, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அந்த முஃமின்கள் தங்களுடைய மறைவான பகுதிகளை மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்து கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் அய்மானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். தங்களுடைய மனைவிமார்கள் மற்றும் தங்களுடைய வலதுகரமான அந்த பெண்களை தவிர அவங்களிடத்தில் என்ன செய்வாங்க, இவர்கள் செல்வார்கள். இவர்கள் அல்லாத, மனைவி அல்லாத, வலதுகரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்கள் அல்லாத வேறு யாரிடத்திலும் அவர்கள் செல்ல மாட்டாங்க. இவ்வாறு மனைவியிடத்திலையும் வலதுகரம் சொந்தமாக்கப்பட்ட பெண்கள்ட்டும் போகிறது என்ன, இதில் அவங்க சபிக்கப்பட மாட்டாங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பமனி புத்தகா வரா அதாரி ஃபவுலாய் கோமல் ஆதுன். யார் இதை தவிர்த்து மற்றதுக்கு மற்ற போகிறாங்களோ, வரம்பு மீறுறாங்களோ, அவங்க தான் உண்மையிலேயே வரம்பு மீறக்கூடியவங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இறைநம்பிக்கையானுடைய பண்பை பற்றி சொல்லும்போது அவன் தன்னுடைய மர்ம உறுப்புகளை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். அல்லாஹ் யாரை அனுமதித்திருக்கிறானோ, கணவன் மனைவி, இதை தாண்டி வேற எந்த இதுவும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் போக மாட்டாங்க அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக தெரியப்படுத்தணும். அப்போ ஒரு இறைநம்பிக்கையான இருக்கக்கூடிய பண்பு, இதற்கு மாற்றமாக விபச்சாரத்தின் பக்கம் போகுவதோ, ஓரணி சேர்க்கையின் பக்கம் போகுவதோ, அதே போன்று சுய இன்பம் காணுவது, இது போன்ற விஷயங்கள் என்ன, இறைநம்பிக்கையுடைய விஷயங்களுக்கு எதிரானதாகும். இது ஒரு இறைநம்பிக்கையாளர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக மார்க்கும் நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்றதை நாம் விளக்கி கொள்ள வேண்டும். பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறைநம்பிக்கையாளர் இருக்கக்கூடிய பண்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா அஸ்ஸபீலா. பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறைநம்பிக்கையாளர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் கூட என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாதுன்றான். அப்போ இறைநம்பிக்கையாளர்கள் இப்படி தான் இருக்கணும், அவங்க விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்கக்கூடாது, விபச்சாரம் செய்வதில்லை, அதன் பக்கம் கூட நெருங்கக்கூடாதுன்றான். ஏன், இன்னவுக்கான ஃபாஹிஷத்துன் சபீலா, நிச்சயமாக இது இந்த விபச்சாரமானது மானக்கேடான விஷயமாகவும் வழிகளிலேயே மிக கெட்டதாகவும் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி மானக்கேடானது, மார்க்க ரீதியாக பார்த்தாலும் சரி, அறிவுபூர்வமாக பார்த்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய இயல்பு ரீதியாக பார்த்தாலும் சரி, இது என்ன செய்யாது, நம்முடைய மனசு இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே தான் மார்க் என்ன செய்யுது, இதை பெருபாவங்களில் ஒரு பாவமாக சொல்லுது. மேலும் பாருங்கள், அல்லாஹாலா இந்த விபச்சாரத்தை முக்மீன்களை விட்டு எந்த அளவுக்கு அல்லாஹ் தூரமாக இருக்குன்றதை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் சூரத்து 124வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறான், அவ முஷ்ரிக்கன் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் திருமணம் செய்வதாக இருந்தால் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணையோ அல்லது ஷிர்க் செய்யக்கூடிய பெண்ணையும் தான் என்ன செய்யணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாகப்பட்டவர் திருமணம் செய்வதாக இருந்தால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையோ அல்லது ஷிர்க் செய்யக்கூடிய ஆணை தான் திருமணம் செய்யணும். இவர்கள் மீது என்ன செய்திருக்கான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுரி மதாரி கல் முஃமினீன், முஃமின்கள் மீது இவர்களை திருமணம் செய்வதால் என்ன செய்துட்டான், ஹராமாக்கிட்டான்னு சொல்கிறான். அப்போ விபச்சாரம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இறைநம்பிக்கையாளர் இந்த பண்பு இருக்கவே கூடாது அப்படின்றத மார்க்க தெரியப்படுத்துது. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, லா எதினிய தானி இன எதினிய முஃமினுன், ஒருத்தன் விபச்சாரம் செய்யும்போது என்னவாக இருக்க மாட்டான், முஃமினாக இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவன்ட ஈமான் அங்கு குறைந்துடும், பரிபூர்ணமான நிலையில் இருக்க மாட்டான். விபச்சாரம் செய்கிறவன் காஃபிராயிடுவான்னு அர்த்தம் கிடையாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. மாறாக அந்த விபச்சாரன்ற பாவத்தில் ஒருத்தன் ஈடுபடும் போது அவன்ட ஈமான் குறைந்துடும், பலகீனமான நிலையில் அவன்ட ஈமான் வந்துடுன்றதைத்தான் ரசூலா இந்த ஹதீஸில் குறிக்கிறாங்க. அதனால தான் மார்க்கம் இது தொடர்பான விஷயத்தில் கவனமாக நமக்கு இருக்க சொல்லுது. மேலும் பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில்
இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் பல பண்புகளை சொல்கிறான். அதில் ஒரு பண்பு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், லா யதுஊன மஅ அல்லாஹி இலா அன் ஆஹர் வலா யக்துலுன் நஃப்ஸ் அல்லதீ ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன் வமன் யஃபஅல் தாலிக யல்கா அஸாமா யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வயக்லுத் ஃபீஹி முஹானா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தை 69வது வசனத்தை சொல்கிறான். அந்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் நல்லடியார் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹுவோடு வேறு யாரையும் அழைக்க மாட்டாங்க. மேலும் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சத்தியம் இல்லாமல் உரிமை இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு முஸ்லீமையும் அவங்க கொலை செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு ஆன்மாவையும் கொலை செய்ய மாட்டாங்க. வலா யஸ்னூன் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டாங்க. யார் இதை செய்வார்களோ, அல்லாஹுக்கு இணை வைப்பதோ அல்லது கொலை செய்வதோ மூன்றாவது விபச்சாரம் செய்வதோ யார் இதை செய்வார்களோ அவர்கள் பாவத்தை அவர்கள் அடைவார்கள். மேலும் என்ன, அவர்களுக்கு கியாமத்து நாளிலே வேதனை இரட்டிப்பாக்கப்படும். மேலும் அதிலே அவர்கள் இழிவடைந்தவராக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹால சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறான், விபச்சாரத்தை அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பாவத்தோடும் கொலை என்ற பாவத்தோடும் தொடர்ந்து அல்லாஹ் மூன்றாவதாக விபச்சாரத்தை குறிப்பிடுறான். ஆகவே இந்த விபச்சாரம் என்கின்ற பாவம் பெரும்பாவங்கள் ஒரு பாவமாக இருப்பதினால இதை முஸ்லீம்கள் அவசியமாக என்ன செய்யணும், இதிலிருந்து விலகி இருக்கணும். ஆக யார் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையில் இறைநம்பிக்கையாளர்கள், அதுதான் சரியான இறைநம்பிக்கை கொண்ட பண்புன்றதை பார்க்குறோம். மேலும் ஒரு ஹதீஸ் பாருங்கள், முஸ்னத் அஹமதில் வருது. அபு உமாமா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, அவங்க நபிகள் நாயகம் சாஹாஸ் இடத்துல ஒரு வாலிபர் வந்தார், வந்து சொன்னார், அல்லாஹுடைய தூதரே எத்தின்டி பித்தேனா, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதியை தாருங்கன்னாங்க. உடனே சஹாபாக்களுக்கு கோவம் வந்துச்சு, அவர் அடிக்கிறதுக்காக பாயிறாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, அவரை விடுங்கள் விடுங்கள்னு சொல்லி. அந்த மனிதரை என்னிடத்தில் நெருக்கமாக வாங்க, அந்த இரண்டு என்னிடத்தில் நெருக்கமாக்குங்கன்னாங்க ரசூல்லா. அந்த இரண்டன் அந்த வாலிபன் ரசூல்லாவுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படுறான். பிறகு ரசூல்லா அந்த வாலிபன்கிட்ட கேட்டாங்க, அந்த இரண்டன் கேட்டாங்க, உன்னுடைய தாயோடு நீ விபச்சாரம் செய்வாயா, இதை நீ விரும்புவாயான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி செய்கிறது அப்போ அந்த மனிதன் சொல்லலாம், அல்லாஹ் மீது ஆணையாக எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு இது செய்வான், எந்த ஒரு மனிதனும் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அடுத்த ரசூலா கேட்குறாங்க, நீ உன்னுடைய மகளோடு இதை நீ செய்வாயா இந்த பாவத்தை. அவன் சொல்கிறான், அல்லாஹ் மீது ஆணையாக எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மகளோடு செய்வதை விரும்ப மாட்டான். அடுத்து கேட்குறாங்க, நீ உன்னுடைய சகோதரியோடு இதை செய்ய விரும்புவாயான்னு. அப்போ அந்த மனிதன் சொல்கிறான், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரியோடு செய்ய விரும்ப மாட்டான். அடுத்த ரசூலா கேட்குறாங்க, உன்னுடைய தந்தையினுடைய சகோதரியோடு செய்ய விரும்புவாயா. அப்பவும் சொல்கிறான் அவன், எந்த ஒரு மனிதன் இதை விரும்ப மாட்டான்னு. அடுத்த ரசூலா கேட்குறாங்க, உன்னுடைய தாயின் சகோதரியோடு இந்த மாதிரி நடந்துக்கொள்ள நீ விரும்புவாயா. அப்போ அந்த மனிதன் கேட்குறான், எந்த மனிதன் விரும்புவான், யாரும் அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதனை நெருக்கமாக்கி இதன் மூலமாக ரசூலா அந்த மனிதனுக்கு புரிய வச்சுட்டாங்க, நீ யார் விபச்சாரம் செய்ய போறியோ அது யாருடைய சகோதரியாக இருக்கலாம், யாருடைய மகளாவது இருக்கலாம், யாருடைய சின்னமாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரசூலா என்ன செய்கிறாங்க, அந்த மனிதனுக்கு புரிய வச்சுட்டு அவனை நெருக்கமாக்கி சொல்கிறாங்க. அந்த மனிதனை அல்லாஹ்ஃபிர் தம்பஹு வத்தஹீர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. பிற ரசூல் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை, இந்த வாலிபனுடைய பாவத்தை நீ இவனை மன்னித்து விடு, மேலும் இவனுடைய உள்ளத்தை நீ சுத்தமாக்கி விடு, மேலும் அவனுடைய அந்த மர்மஸ்தானத்துக்கு நீ அவனுக்கு பாதுகாப்பு கொடு, அதை அறாமானவரிலிருந்து நீ அவனை காப்பாற்றுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிறகு அந்த மனிதன் ரசூல்லாவுடைய இந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் தந்த தவறான விஷயங்கள் பக்கம் செல்லாதவனாக இருந்தான், விபச்சாரத்தின் பக்கம் செல்லாதவனாக இருந்தான் என்று சொல்லி ஹதீஸுகளில் பார்க்குறோம். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தை விட்டு விலகியிருந்து யார் தங்களுடைய இதர மர்மஸ்தானங்களை பேணி பாதுகாத்து கொள்கிறாங்களோ இதுவும் இறைநம்பிக்கையாக இருக்கக்கூடிய பண்பு. ஆக இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் மலிந்து போய் கிடக்கின்றது. நாம் வாழக்கூடிய நாடுகளில், நம்ம வாழக்கூடிய இடங்களில் விபச்சாரம் என்ன பெருகி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மனிதன் அல்லாவிற்கு அஞ்சு இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கிறான்னு சொன்னால் அது என்ன, இறைநம்பிக்கையினுடைய அடையாளமாகும். ஆக முக்மீன்கள் இந்த விஷயத்தில் அவங்க இந்த பண்புடையவர்களாக இருக்கணும், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக அல்லாஹ் தொடர்பான விஷயத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவான. வாஹ்ருதான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.